ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா பிக்ஷை எடுத்துக்கரைச்சு உணவு வகைகளில் முதல் பாதி பாகம் பசுக்குன்னு எடுத்து வச்சுடுவார் அதுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் சாப்பிடுவார் ஒரு போகி பண்டிகை அன்றைக்கி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு காஞ்சி பெரிவா வந்திருந்தார் அங்கே இருந்த சாஸ்திரி கிட்ட பொங்கல் அன்னைக்கு அம்பாவில் சாகம்பரியாக அலங்காரம் பண்ணுங்கோ அப்படின்னார் காய்கறிகளால் அலங்காரம் பண்ணுறதுக்கு சாகம்பரின்னு பேர் இந்த வடிவத்தில் அம்பால தரிசனம் பண்ணினா பாவம் தீரும் புத்திரபாக்யம் ஆரோக்கியம் உண்டாகும் அம்பாளை மட்டும் இல்லாமல் கோவிலில் எல்லா இடங்கள்லேயும் காய்கறி பழங்களால் தோரணம் கட்டுங்கோன்னார் இதுக்கு ரெண்டு மூணு லோடு காய்கறி வேணுமே ஒரே நாளில் அது சாத்தியம் இல்லையே அப்படின்னு நினச்ச சாஸ்திரி அதை அடுத்த வருஷம் நடத்தலாமே பெரியவா அப்படின்னு பணிவோடு சொன்னார் பெரியவா அவர்கிட்ட அம்பாள் கிட்ட என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன் பார்த்து பார்த்துப்பான்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு சாயங்காலமே சென்னை கொத்தவாச்சாவடியிலேருந்து மூணு லாரிகள் கோவில் முன்னாடி வந்து நின்றுது பணியாளர்கள் என்ன விவரம்னு கேட்குறா சென்னையை சேர்ந்த தம்பதி ஒத்தர் கோவில் முழுக்க காய்கறியில் அலங்காரம் பண்ணணுங்கிறதுக்காக மூணு லோடு காய்கறி அனுப்பியிருக்கிறதா சொன்னான் உடனே பெரியவாளுக்கும் தகவல் சொல்லி அனுப்பினான் பொங்கல் அன்னைக்கு கோவிலுக்கு வந்த பெரியவா எல்லா இடத்துலையும் காய்கறி பழத்தோரணம் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அம்பிகையை சாகம்பரியா தரிசனம் பண்ணின பெரியவா பக்தர்கள் பொங்கல் அன்னைக்கு சூரியனை வழிபட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப அவசியம் அம்பாளை சாகம்பரியா தரிசனம் பண்ணினா நினச்சது நிறைவேறும் நாளைக்கு கோபூஜை பண்ணுங்கோ நாளைக்கு மறுநாள் உடன்பிறந்தவர் நலனுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கோன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணினார் நடமாடும் தெய்வமான மகாபெரிவா சொன்ன வழியில் அம்பாள சாகம்பரியா தியானித்து நாமும் வழிபடுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஸ்ரீ மகாபெரிவா அருள்வாக்கு ஒழுக்கம் உயிர் போன்றது வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் அழகும் நேர்த்தியும் உண்டாகும் ஆசை வயப்பட்ட மனிதன் கோபத்திற்கு ஆளாகிறான் கோபம் பாவம் செய்ய தூண்டுகிறது அதனால் உயிர்களுக்கு பிறவி சங்கிலி தொடர்கிறது பிறரிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவது அவசியம் போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையில் மனநிறைவு உண்டாகாது பணத்தாசையால் தான் மனிதர்கள் ஒருவரையொருவர் போட்டியாளராக கருதுகின்றனர் வெளி உலகத்திலிருந்து மகிழ்ச்சி உண்டாவதாக மனிதன் தவறாக நினைக்கிறான் உண்மையில் மனதிற்குள் தான் மகிழ்ச்சி இருக்கிறது வீண் பொழுதுபோக்கில் நேரத்தை செலவழிப்பதை தவிர்த்து சேவையில் ஈடுபடுவது அவசியம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர